வேதியியலுக்கான நோபல் பரிசு பெற்ற புகழ்பெற்ற பெண் வேதியியலாளர் டோரத்தி ஹாட்ஸ்கின் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1910 May 12 அன்னைக்கு ஈஜிப்தில் இருக்கிற கைரோவில் ஜான் விண்டர் க்ரௌஃபுட்டுக்கும் கிரேஸ் மேரி க்ரௌஃபுட்டுக்கும் முதல் குழந்தையாக பிறக்கிறார் டோரத்தி மேரி க்ரௌஃபுட் ஹாட்ஸ்கின். இவங்க கூட பிறந்தவங்க 3 சிஸ்டர்ஸ் இருந்திருக்கிறாங்க. இவங்களுடைய அப்பா கண்ட்ரீஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனில், அதாவது அந்த நாட்டு கல்வி அமைச்சகத்தில் வேலை பார்த்து வந்திருக்கிறாங்க. இதனாலேயே இவங்களுடைய குடும்பம் ஒரு நல்ல வசதியான நிலைமையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. அப்போ டோரத்தி ஹாட்ஸ்கின் பிறந்த உடனேயே இவங்களுடைய குடும்பம் ஈஜிப்தில் விண்டர் சீசனுக்கு மட்டும் இங்கிலாந்துக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த சீசன் முடிஞ்ச பிறகு மறுபடியும் ஈஜிப்துக்கு வந்திருக்கிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம், டோரத்தி ஹாட்ஸ்கினுடைய ஃபேமிலிக்கு அந்த சீசன் வந்து ஏற்றுக்க முடியாததாக இருந்தது, அந்த வெப்பநிலை ஏற்றுக்க முடியாததாக இருந்தது. இதனால ஈஜிப்திலிருந்து அந்த சீசனுக்கு மட்டும் இங்கிலாந்துக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. இப்படியே இவங்களுடைய 4 வயசு வரைக்கும் இதே மாதிரி போனது. ஆனால் 1914 டோரத்தி ஹாட்ஸ்கினுக்கு 4 வயசு இருக்கும்போது கரெக்டாக இந்த முதல் உலக போர் நடக்க ஆரம்பிக்குது. இப்படி முதல் உலக போர் நடக்க ஆரம்பித்த உடனே இவங்களை கூட்டிட்டு, அதாவது டோரத்தி ஹாட்ஸ்கினையும் அவங்களுடைய 2 சிஸ்டர்ஸ், அந்த ஒரு சமயத்தில் இவங்களுக்கு 2 சிஸ்டர்ஸ் தான் இருந்தாங்க, 3வது சிஸ்டர் வந்து பிறக்கலை. ஸோ அதனால் இந்த 2 சிஸ்டர்ஸையுமே டோரத்தி ஹாட்ஸ்கின் அவங்களையுமே இந்த 3 பேருமே கூட்டிட்டு இவங்களுடைய அம்மா இவங்களுடைய தாத்தா பாட்டி வீட்டில் விட்டுடுறாங்க. விட்டுட்டு இவங்களுடைய அம்மா இவங்களுடைய அப்பா மட்டும் அதே 1914 சூடானுக்கு போயிடுறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய எஜுகேஷன் அண்டு ஆர்கியாலஜியில் ப்ரொஃபஸராக இவருடைய அப்பா வந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கேயும் இவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் வாழ ஆரம்பிக்கிறாங்க. அங்கே தான் டோரத்தி ஹாட்ஸ்கினுடைய 3வது சகோதரியும் வந்து பிறந்தாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் டோரத்தி ஹாட்ஸ்கின் முழுக்க முழுக்க இவங்களுடைய தாத்தா பாட்டியுடைய அரவணைப்பில் தான் வாழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ சரியாக அந்த ஒரு சமயத்தில் இந்த முதல் உலகப்போர் ரொம்பவே தீவிரமடைய ஆரம்பிக்குது. அடுத்த 2-3 வருடங்களில் அந்த உலகப்போர் பெரிய அளவில் பல இழப்புகளை இந்த உலகத்துக்கு வந்து ஏற்படுத்தினது. அந்த இழப்பு, அந்த இழப்புலேருந்து இவங்களுடைய குடும்பமும் மீளலை அப்படின்னு சொல்லணும். அந்த ஒரு சமயத்தில் டோரத்தி ஹாட்ஸ்கினுடைய அம்மாவுடைய சகோதரர்கள் 4 பேர், அதாவது டோரத்தி ஹாட்ஸ்கினுடைய அங்கிள்ஸ் 4 பேர் வந்து இந்த முதல் உலகப்போர்னால் வந்து கொல்லப்படுறாங்க. ஸோ அவங்க கொல்லப்பட்ட பிறகு டோரத்தி ஹாட்ஸ்கினுடைய அம்மா அப்போ புதுசாக வந்து ஃபார்ம் ஆயிருந்த நியூ லீக் ஆஃப் நேஷன் அப்படின்ற அந்த பார்ட்டியில் அவங்க இணைஞ்சிடுறாங்க. 1918 சரியாக வந்து இந்த முதல் உலகப்போர் வந்து முடிஞ்சிருது. அதன் பிறகு தான் டோரத்தி ஹாட்ஸ்கின் வந்து அவங்களுடைய படிப்பையே தொடர ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சாதாரணமான ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் இவங்க படிக்க ஆரம்பித்த பிறகு ஆரம்பத்தில் வந்து படிப்பு ஓரளவுக்கு தான் இவங்க வந்திருக்குது, நார்மலாக தான் படித்து வந்திருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் தான் இவங்க கற்றுக்கவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போது 1910 வரைக்குமே இவருடைய அப்பா அம்மா, சாரி 1920 வரைக்குமே இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே, அதாவது டோரத்தி ஹாட்ஸ்கினுக்கு 10 வயசு ஆகும்போது வரைக்கும் அடிக்கடி வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் அதன் பிறகு அடிக்கடி அவங்க வந்து பார்க்கவே இல்லை. ஆனால் எப்போவாவது ஒரு முறை தான் டோரத்தி ஹாட்ஸ்கின்னால் வந்து அவங்கள பார்க்க முடிஞ்சது. இந்த ஒரு சூழ்நிலையில் 1921 கரெக்டாக டோரத்தி ஹாட்ஸ்கினுக்கு 11 வயசு இருக்கும்போது இவங்களே இவங்களுடைய அப்பா இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய சர் ஜான் லீமன் கிராமர் ஸ்கூலில் சேர்த்து விட்டுறாங்க. அங்கே சேர்ந்து படிக்க ஆரம்பித்த பிறகு படிப்பு அப்படின்றது இவங்களுக்கு ரொம்ப நல்லா ஏற ஆரம்பிக்குது. இவங்க நல்லாவும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் லட்டின் லாங்குவேஜ் வந்து கம்பல்சரி அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் இருந்தது. ஆனால் இவங்களுக்கு, இவங்க படிக்கக்கூடிய ஸ்கூலில் லட்டின் லாங்குவேஜ் சொல்லிக் கொடுக்கல. அதனால் இவங்களுடைய ஸ்கூலுடைய ஹெட்மாஸ்டர்கிட்டையே இவங்க டோரத்தி ஹாட்ஸ்கின் போய் அந்த மொழியும் வந்து கற்றுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்படி தான் இவங்களுடைய வாழ்க்கை வந்து போயிட்டுருந்தது. அப்போ இவங்களுக்கு 14 வயசு இருக்கும்போது 1924 சர் சார்ல்ஸ் ஹரிங்டன் அப்படின்ற இவங்களுடைய கசின் ஒருத்தவங்க இருந்திருக்கிறாங்க. அவங்க தான் இவங்களுக்கு முதல் முறையாக அந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பயோ கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒருத்தருடைய புக்கு, அதாவது டிஎஸ் பார்சன் அப்படின்னு சொல்லுவாங்க, அவருடைய புக்கை வந்து இவருக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. அந்த சஜஸ்ட் பண்ண பிறகு டோரத்தி ஹாட்ஸ்கின் வந்து அந்த புக்கை படிக்கிறாங்க. அந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பயோ கெமிஸ்ட்ரி, அதாவது உயிர் வேதியியலுடைய அடிப்படைகள் அப்படின்ற அந்த புக்கை வந்து படிக்கிறாங்க. படித்தோடனே இவங்களுக்கு பயோ கெமிஸ்ட்ரி மேலே ரொம்பவே ஆர்வம் வந்துடுது. இதனால் கெமிஸ்ட்ரியில் ரொம்ப நல்லா இவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் சேர்ந்து தான் படிக்கணும் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சமயத்துலேருந்து யோசிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ 1926 டோரத்தி ஹாட்ஸ்கினுக்கு 16 வயசு இருக்கும்போது இவங்களுடைய அம்மா இவங்களுடைய 16வது பர்த்டே அப்போது ஒரு புக்கை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, எக்ஸ்ரே கிறிஸ்டல்லோகிராஃபி சம்மந்தமாக. ஸோ அந்த எக்ஸ்ரே கிறிஸ்டல்லோகிராஃபி சம்மந்தமான புக்கை வந்து இவங்க படித்த பிறகு எக்ஸ்ரே அந்த கிறிஸ்டல்லோகிராஃபி மேலே ரொம்பவே வந்து ஆர்வம் வர ஆரம்பிச்சிருது டோரத்தி ஹாட்ஸ்கினுக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில் அடுத்த 2 ஆண்டுகள் வந்து இங்கே படித்து வராங்க. அப்போ தான் ஏஎஃப் ஜோசப் அப்படின்ற இவங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒருத்தர், அவருமே இந்த கெமிஸ்ட்ரி சார்ந்த பல புத்தகங்களை டோரத்தி ஹாட்ஸ்கினுக்கு கொடுத்துருக்குறாங்க. அவங்களும் அதெல்லாம் படித்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ 1928 இவங்க ஸ்கூல் படிப்பை வந்து முடிச்சிடுறாங்க. சர் ஜான் லீமன்
ஹார்மன் கிராமர் ஸ்கூல்லேருந்து. படிப்பை முடித்ததுக்கப்புறமா சம்மர்வில் காலேஜ், அது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்டுடையது, ஸோ அதில் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு அதில் வந்து ஃபுல்லாக அப்ளிகேஷன் போட்டுடுறாங்க. இன்னொரு பக்கம் இவங்களுடைய அப்பா அம்மா கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ இவங்க சூடான்லேருந்து ஜெருசலேமுக்கு போயிடுறாங்க இவங்களுடைய அப்பா அம்மா. ஸோ அங்கே போய் கொஞ்ச நாள் இருக்கிறாங்க. அங்கே இருக்கிறதுல தான் இந்த ஜோர்டன், அன்னைக்கு வந்து அது ஜுராஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டது, அந்த இடத்துக்கு போய் இவங்களுடைய அந்த வெக்கேஷனை வந்து கொண்டாடுறதுக்காண்டி டோரத்தி ஹாட்ஸ்கின் போயிருக்கிறாங்க. அங்கே போனது மட்டும் இல்லாமல் இந்த மசையக் அப்படின்ற பழங்கால தேவாலயங்களுடைய கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் செஞ்சுரி, அதாவது 5-6 நூற்றாண்டுடைய அந்த காலத்திலிருந்து படிவங்கள் எல்லாமே வந்து இவங்க ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து டிராயிங்காகவும் செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. இதன் பிறகு இவங்க மறுபடியும் இங்கிலாந்துக்கே வந்துடுறாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்டுடைய சம்மர்வில் காலேஜில் போய் இவங்க ஜாயின் பண்ணுறாங்க கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்காக. ஸோ இந்த ஒரு சமயம் இவங்க ரொம்ப நல்லாவும் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏற்கனவே இவங்க படித்த இந்த ஸ்கூலில் கெமிஸ்ட்ரிக்காண்டி அலோவ் பண்ணப்பட்ட ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் தான் பெண் குழந்தைகள் வந்து அலோவ் பண்ணப்பட்டாங்க இவங்க ஏற்கனவே படித்த ஸ்கூலில். ஸோ அதிலே இவங்க ஒரு அக்காம்ப்ளிஷ்மெண்ட் பண்ண மாதிரி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சம்மர்வில் காலேஜில், இந்த யூனிவர்சிட்டி ஆக்ஸ்போர்ட்லேயும் இவங்க கெமிஸ்ட்ரி எடுத்து படிக்கிறதுன்றது அந்த காலத்தில் பெண்கள் படிக்கிறது ஒரு பெரிய விஷயமாக இருந்தது. அதனால் டோரத்தி ஹாட்ஜ்கினுக்கு நிறைய புகழும் கிடச்சிது. இவங்க ரொம்பவும் நல்லா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த 4 பிறகு 1932 டோரத்தி ஹாட்ஜ்கினுக்கு 22 வயசு இருக்கும்போது அவங்க கெமிஸ்ட்ரி முடிச்சிடுறாங்க. அவங்க கெமிஸ்ட்ரி முடித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் கிளாஸில் வந்து முடிச்சிருக்கிறாங்க. இதுதான் வந்து தேர்ட் உமன், அதாவது டோரத்தி ஹாட்ஜ்கின் 3rd பெண் இந்த மாதிரி ஃபஸ்ட் கிளாஸில் கெமிஸ்ட்ரியில் வந்து பாஸ் பண்ணிட்டு வெளியே வருது. ஸோ அதுக்கப்புறம் அதே 1932 இவங்க போய் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் பிஎஸ்டி பண்ணுறதுக்காண்டி அங்கே வந்து இவங்க போய் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அந்த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி வந்து நியூனம் காலேஜ், ஸோ அதில் போய் இவங்க சேர்ந்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஜான் டெஸ்மன் பெர்லால் அப்படின்ற ஒருத்தர் வந்து இவங்களுக்கு வந்து அவர் ஹெட்டாக வந்து சூப்பர்விசராக வந்து இருக்கிறாங்க. ஸோ அவருக்கு கீழே இவங்க பல விஷயங்களை வந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக சொல்ல போனால் இந்த எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபி, அதில் தான் இவங்களுடைய டாக்டரேட்டை வந்து தொடங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போது இந்த எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபியுடைய பொட்டன்சியலை வந்து இவங்க அறிகிறாங்க. அதாவது ப்ரோட்டீனுடைய ஸ்ட்ரக்சர்ஸை தீர்மானிக்கிறதுக்கு, டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபிக்கு வந்து பொட்டன்சியல் இருக்குது அப்படின்றத வந்து அந்த ஒரு ஸ்டடி மூலமாக இவங்க வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அதே சமயம் 1934 டோரத்தி ஹாட்ஜ்கினுடைய வாழ்நாளில் ஒரு இருண்ட காலமாக மாற ஆரம்பிக்குது. அப்போ அவங்களுக்கு பயங்கரமாக கைகள் வலிக்க ஆரம்பிக்குது. ஏன் கைகள் இந்த மாதிரி வலிக்குது அப்படின்னு அவங்களால உணர முடியல. ஸோ உடனடியாக ஹாஸ்பிட்டல் போய் காமிக்கிறாங்க. அப்போ தான் தெரிய வருது இவங்களுக்கு வந்து முடக்குவாதத்தினால இவங்க வந்து தாக்கப்படுறாங்க அப்படின்னு. ஸோ அந்த டோரத்தி ஹாட்ஜ்கின் முடக்குவாதத்தினால பாதிக்கப்படுறதுனால அவங்களுடைய கை கால்களில் ஒரு சில பகுதிகள் வந்து அப்படியே முடக்குவாதத்தினாலேயே பாதிக்கப்பட்டு சில டேமேஜும் வந்து அடைஞ்சிருது. இப்படி இருந்தபோது இவங்க தொடர்ந்து அந்த ஸ்டடீஸை வந்து நிப்பாட்டாமல் நிறைய தொடர்ந்து ஸ்டடி பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ தான் இவங்க ஒரு பக்கம் வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி பண்ணிகிட்டு இருக்கும்போதே இன்னொரு பக்கம் இவங்களை ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக, கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸராக வந்து அழைக்கிறாங்க. ஸோ 1936 இவங்களுடைய 26 அங்கேயும் போய் ஜாயின் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபியுடைய அந்த பொட்டன்சியல் இருக்குது, அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸுடைய அந்த கட்டமைப்பை வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு முடியும் அப்படின்னு சொல்லி அதில் வந்து ஆராய்ச்சி பண்ண இவங்க 1937 இவங்களுடைய தீசிஸ் அந்த ஆய்வறிக்கையை வந்து சப்மிட் பண்ணுறாங்க. எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபி அண்ட் தி கெமிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டெரோல்ஸ் அப்படின்னு சொல்லி. இதன் காரணமாக அதே 1937 இவங்களுக்கு வந்து பிஎஸ்டி பட்டம், டாக்டரேட் பட்டம் வழங்கப்படுது. அதுக்கப்புறம் இவங்க தொடர்ந்து ஆராய்ச்சியிலையும் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு சமயத்தில் தான் ராபர்ட் ராபின்சன் அப்படின்ற ஒரு நபர் இவங்களுக்கு வந்து இந்த இன்சுலின் சம்மந்தமான ஆய்வுகள் செய்யணும் அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறாங்க. அதோடைய ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அந்த இன்சுலின் சம்மந்தமான ஆராய்ச்சிகள்லேயுமே இவங்க வந்து தொடர்ந்து ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க அந்த ஒரு சமயத்தில். இன்னொரு பக்கம் அதே 1937 தாமஸ் லயனல் ஹாட்ஸ்கின் அப்படின்ற ஒருத்தரை வந்து இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இவங்களுடைய 27. அதுக்கப்புறம் இவங்களுக்கு 3 பெண் குழந்தைங்களும் வந்து பிறந்தது. இப்படி இவங்க கல்யாணம் பண்ண பிறகு தான், அந்த தாமஸ் லயனல் ஹாட்ஸ்கின் கல்யாணம் பண்ண பிறகு தான் டோரத்தி மேரி க்ரௌஃபுட் அப்படின்றது இவங்களுடைய பேர் வந்து டோரத்தி ஹாட்ஸ்கின்னா வந்து மாறுது. இதுக்கப்புறம் டோரத்தி ஹாட்ஸ்கின்னுடைய வாழ்நாளில் நல்ல முன்னேற்றம் இருந்தது. நிறைய ஆராய்ச்சிகள் வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆராய்ச்சியின் விளைவாக ஒரு சில விஷயங்களை கண்டுபிடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1940 பிறகு இந்த ப்ரோட்டீன்லேருந்து இன்சுலின்லேருந்து பெனிசிலின் அதுலேயும் ஆய்வுகளை வந்து தொடர ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டீராய்டு அதுலேயுமே வந்து இவங்களுடைய ஆய்வை வந்து தொடர ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ தான் முதல் முறையாக இந்த
ஸ்ட்ரக்சர் ஆஃப் பெனிசிலின் அதோடைய மாடல் இதெல்லாமே வந்து இவங்க கண்டுபிடிக்கிறாங்க 1945 இவங்களுக்கு 35 இருக்கும்போது. ஸோ அப்போ இவங்க கூட சேர்ந்து சிஎச் ஆரி அப்படின்றவர் தான் வந்து அந்த ரிசர்ச்சை வந்து தொடர்ந்து செஞ்சு வந்தாங்க. அதுக்கப்புறம் அதை பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் அதே 1945 ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்டீராய்டு, அந்த ஸ்டீராய்டோடைய ஸ்ட்ரக்சரையுமே இவங்க வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதே 1945 ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பை அந்த ஒரு சமயத்தில் டோரத்தி ஹாட்ஜ்கின் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் இந்த த்ரீ டைமென்ஷனல் பயோமாலிகுலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த த்ரீ டைமென்ஷனல் பயோமாலிகுலர்ஸ் அப்படின்றத இந்த அதாவது உயிர் மூலக்கூறுகளுடைய முப்பரிமாணத்தை இவங்க தான் 1945 டோரத்தி ஹாட்ஜ்கின் வந்து கண்டறிகிறாங்க. இதன் பிறகு இது சார்ந்த ஒர்க்கில் வந்து போயிட்டு இருந்திருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த பெனிசிலினுடைய ஸ்ட்ரக்சரை வந்து புத்தகமாக பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு ஒர்க் போயிட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் அதுக்கு நடுவுலேயே இந்த ஸ்டீராய்ட் ஸ்ட்ரக்சரோடைய அந்த புத்தகத்தையுமே வந்து இவங்க பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1948 இந்த வைட்டமின் B12 அப்படின்றது வந்து டிஸ்கவர் பண்ணப்படுது, கண்டறியப்படுது. இதுக்கப்புறம் இந்த வைட்டமின் B12 அந்த ஸ்ட்ரக்சரையுமே வந்து டெவலப் பண்ணணும், அதேமாதிரி அந்த ஸ்ட்ரக்சரையுமே வந்து கன்ஃபார்ம் பண்ணணும், டிட்டர்மைன் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு ஒர்க்லையுமே டோரத்தி ஹாட்ஜ்கின் வந்து ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதன் விளைவாக 1949 இந்த பெனிசிலின் ஸ்ட்ரக்சரோடைய அந்த புத்தகத்தை வந்து பப்ளிஷ் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் இவங்க தொடர்ந்து இந்த இதில் வந்து ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க. அந்த குறிப்பாக சொல்ல போனால் இந்த ஸ்டீராய்ட் ஸ்ட்ரக்சர் உட்பட இந்த வைட்டமின் B12 ஸ்ட்ரக்சர்லையும் ஸோ அதில் ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கோபால்ட் அப்படின்றதும் இதில் இருக்குது, வைட்டமின் B12 வந்து கண்டெயின் பண்ணுது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையுமே டோரத்தி ஹாட்ஜ்கின் அந்த சமயத்தில் கண்டறிஞ்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் 1950 இவங்களை வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு வந்து போகிறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் டோரத்தி ஹாட்ஜ்கின்னுடைய கணவர் வந்து கம்யூனிஸ்டாக இருந்திருக்கிறாங்க. ஸோ கம்யூனிஸ்ட் யாருக்குமே அந்த நேரத்தில் யூஎஸில் வந்து அலோ கிடையாது. இவங்க அவங்களுடைய மனைவி அப்படின்றனால டோரத்தி ஹாட்ஜ்கினுக்கும் யூஎஸுக்கு போக மறுக்கப்படுது. ஏன் இவங்க போகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இவங்க கண்டுபிடிச்ச விஷயங்களை லெக்சர் எடுக்கணும், விரிவுரை பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. அதனாலேயே இவங்க போகணும்னு நினச்சாங்க. பட் இவங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. அடுத்த 3 1953 இந்த டபுள் ஹீலிக்ஸ் அப்படின்ற டிஎன்ஏவுடைய மூலக்கூறுகள் வந்து கண்டறியப்படுது. குறிப்பாக ரோசலின் ஃப்ராங்க்லின் அப்படின்ற ஒரு மிகச்சிறந்த பெண் வேதியியலாளர் அவங்க மூலமாகவும், அதே சமயம் இன்னொரு ஒருத்தர் மோரிஸ் வில்கன் அப்படின் இருந்தாங்க. ஸோ இந்த ரெண்டு பேருடைய டேட்டாவை ஜேம்ஸ் வாட்சன் அப்படின்றவரும் ஃப்ரான்சிஸ் கிரிக் அப்படின்ற இந்த ரெண்டு பேர் வந்து திருடி 1953 அவங்களுடைய கண்டுபிடிப்பு தான் இந்த டபுள் ஹீலிக்ஸ் அப்படின்ற டிஎன்ஏடைய மூலக்கூறு அப்படின்னு சொல்லி அவங்க பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து அந்த சமயத்தில் அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க. இதனால டோரத்தி ஹாட்ஜ்கின் சில கொலீக்ஸோட, அதாவது இவங்க கூட வேலை பார்க்குறவங்க ரிசர்ச் பண்ணுறவங்களோட, அதான் 1953 இந்த டபுள் ஹீலிக்ஸை வந்து பார்க்குறதுக்காண்டி இவங்க போறாங்க. இவங்க தான் வந்து கேம்பிரிட்ஜில் இருந்து ஆக்ஸ்போர்டுக்கு போன முதல் பெண்மணி அப்படின்ற அந்த ஒரு புகழையுமே வந்து அடைகிறாங்க. இதுக்கப்புறம் அதெல்லாமே பார்த்த பிறகு தான், கொஞ்ச காலம் பிறகு தான் தெரியவது, ரோசலின் ஃப்ராங்க்லிங்கும் மோரிஸ் வில்கன்ஸ் இந்த ரெண்டு பேர் தான் இந்த டிஎன்ஏடைய இந்த டபுள் ஹெலிக்ஸை வந்து கண்டறிஞ்சாங்க அப்படின்றது. ஸோ அது இன்னொரு ஒரு வேற கதை. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இவங்களுடைய கண்டுபிடிப்பு, அந்த குறிப்பாக சொல்லப்போனால் இன்சுலினில் இவங்களுடைய ஸ்ட்ரக்சரை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விதத்தில் தொடர்ந்து டோரத்தி ஹாட்ஜ்கின் வந்து முயற்சி பண்ணி வந்திருக்கிறாங்க. அப்போ தான் 1956 இவங்களுக்கு ராயல் மெடல் வந்து வழங்கப்படுது, முதல் முறையாக அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்டை பாராட்டி. இதுக்கப்புறம் 1957 இவங்களுடைய அம்மா இறந்து போயிடுறாங்க. அதிலிருந்து அடுத்த 2 1959 இவருடைய அப்பாவும் வந்து இறந்து போயிடுறாங்க. இப்படி அடுத்தடுத்த மரணங்கள் வந்து இவங்களுடைய வாழ்க்கையில் புரட்டி போடக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் அடுத்தடுத்து இவங்களும் இவங்களுடைய அடுத்தடுத்து முன்னேற்றத்துக்காண்டி போயிட்டு இருந்தாங்க. அப்போ 1960 ராயல் சொசைட்டிஸ் வூல்ஃப்சன் அப்படின்ற அந்த ரிசர்ச் ப்ரொஃபஸராக வந்து அதில் வந்து இவங்களை வந்து நியமிக்கிறாங்க, அந்த ராயல் சொசைட்டிஸ் வூல்ஃப்சன் ரிசர்ச்சில். ஸோ இவங்களும் ரிசர்ச் ப்ரொஃபஸராக அந்த 1960 அதுலேயுமே வந்து பணியாற்ற ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியிலையுமே ப்ரொஃபஸராக கெமிஸ்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணி தான் வந்திருக்கிறாங்க. இப்படி இவங்களுடைய கண்டுபிடிப்புகள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய கண்டுபிடிப்புகளை இன்னமும் மெருகேற்றி நிறைய இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. பல இடங்களுக்கு இவங்க யூஎஸ் தவிர மற்ற எல்லா இடங்களுக்குமே போய் இவங்களால் முடிஞ்ச அளவுக்கு இவங்களுடைய கண்டுபிடிப்பு, அதே மாதிரி அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாமே விரிவுரை கொடுக்கவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்காக 1964
நோபல் ப்ரைஸ் வந்து இவங்களுக்கு வரகப்படுது கெமிஸ்ட்ரியில். ஸோ நோபல் ப்ரைஸ் இன் கெமிஸ்ட்ரி டோரத்தி ஹாட்ஸ்கினுக்கு வந்து இந்த ஒரு கண்டுபிடிப்புகளுக்காண்டி, அதாவது ஸ்ட்ரக்சர் ஆஃப் வைட்டமின் பி டுவெல், அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பெனிசிலின், அதே மாதிரி ஸ்டீராய்ட்ஸ் ஸ்ட்ரக்சர், அந்த டி த்ரீ டைமென்ஷனல் மாலிக்கு பயோமாலிக்யூலர்ஸ், இது எல்லாத்துக்காண்டியும் இவங்களுக்கு வந்து இந்த நோபல் பரிசு அப்படின்றது வழங்கப்படுது. அதுக்கப்புறம் 1965 ஆர்டர் ஆஃப் மெரிட்லேயுமே இவங்களுடைய பேர் வந்து நியமிக்கப்படுது. ஸோ அந்தளவுக்கு ஒரு புகழ்பெற்ற ஒரு பெண்மணி அந்த ஒரு சமயத்தில் டோரத்தி ஹாட்ஜ்கின் வந்து மாறிடுறாங்க. இதுக்கப்புறமாவே இவங்களுடைய தொடர் முன்னேற்றம் அப்படின்ற இருந்துகிட்டே இருந்தது. இவங்களுடைய ஆய்வை வந்து இந்த இன்சுலினில் தொடர்ந்து பண்ணாங்க. அப்போ இவங்க கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள் இன்சுலினுடைய ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறமா Type 1, Type 2 அப்படின்ற இந்த ரெண்டு டயபெட்டிஸ், இந்த ரெண்டு சுகர் வர்றதுக்கும் உண்டான காரணம் இந்த இன்சுலினில் என்ன இருக்குது, இந்த இன்சுலினுடைய அந்த பயன்பாடு என்ன அப்படின்ற அத்தனையுமே வந்து இவங்க வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி 1969 வந்து இதை பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 35 வருடங்கள், 1934 இந்த இன்சுலின் சம்பந்தமான ஆய்வுகளில் ஈடுபட்ட இவங்க 35 வருடங்களுக்கு பிறகு 1969 தான் இவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்சுலினையே. ஸோ இதனால் 1970 இஎம்பிஓ மெம்பராகவும் இவங்களை வந்து நியமிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமாவும் இவங்க இந்த ராயல் சொசைட்டிஸோடைய அந்த வுல்ஃப்சன் அதோடைய ரிசர்ச்சராக இருந்த இவங்க வந்து வெளிவந்துடுறாங்க அதிலிருந்து. அதுக்கப்புறமாவே இவங்க அதிலிருந்து வெளிவந்துட்டாலும் இன்னொரு பக்கம் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் இவங்களுடைய கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸராக இருக்கக்கூடிய அந்த பொசிஷனை தொடர்ந்து டோரத்தி ஹாட்ஜ்கின் வந்து மேம்படுத்தி தான் வந்திருக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு சமயத்தில் தான் இவங்க வந்து பிர்க்பெக் சயின்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு புத்தகத்தை டோரத்தி ஹாட்ஜ்கின் எழுதி வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இதனால் அடுத்தடுத்து பல அவார்ட்ஸுமே வந்து இவங்க வாங்க நேரிட்டது. குறிப்பாக சொல்லப்போனால் 1976 காப்லி மெடல் அப்படின்ற அந்த சயின்டிஸ்ட்டுக்கே வழங்கப்படக்கூடிய மிகச்சிறந்த அவார்டும் வந்து இவங்களுக்கு வந்து வழங்கப்படுது. இதிலிருந்து இவங்க இன்னொரு ஒரு புக்கையுமே அதே 1976 வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுதான் கேத்லின் லான்சன் அப்படின்ற கேத்லின் லான்ஸ்டால் அப்படின்ற ஒரு புக்கை வந்து பயோகிராஃபிக்கல் மெமுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய நினைவு குறிப்பாக வந்து அதை வந்து வெளியிடுறாங்க. இதுக்கப்புறமாவும் இவங்களுக்கு வந்து நிறைய அவார்ட்ஸ் கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்சுலினுடைய தேவை, அதோடைய பயன்பாடு எல்லாமே வந்து டோரத்தி ஹாட்ஜ்கின் தொடர்ந்து அடுத்தடுத்த ஆண்டுகளில் வலியுறுத்தி வர ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போது 1980களுக்கு பிறகும் இந்த வேலையை வந்து தொடர்ந்தாங்க. குறிப்பாக சைனா உட்பட பல நாடுகளுக்கும் டோரத்தி ஹாட்ஜ்கின் செல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ தான் இவங்களுக்கு வந்து டால்டன் மெடல் வந்து 1981 வழங்கப்படுது. அதுக்கு அடுத்த ஆண்டு 1982 இவங்களுக்கு லமனோசோவ் மெடல், லமனோசோவ் கோல்டு மெடலுமே வழங்கப்படுது. இது புகழ்பெற்ற சயின்டிஸ்டான ஐசக் நியூட்டன், ஜோசப் லிஸ்டர், இந்த மாதிரியான எட்வர்ட் ஜெனர், இந்த மாதிரியான ஆண்களுக்கு தான் வழங்கப்பட்டிருக்குது. இது இவங்க முதல் பெண்மணி இந்த ஒரு கோல்டு மெடலை வந்து வின் பண்ணது. ஸோ அந்த ஒரு பெருமைக்கும் டோரத்தி ஹாட்ஜ்கின் தான் வந்து இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்களுடைய கணவர் அந்த 1982 இறந்து போயிடுறாங்க. இதிலிருந்து இவங்களுடைய வாழ்க்கை வந்து கொஞ்சம் முடக்கம் ஏற்பட்டாலும் இவங்க சீனா உட்பட சில நாடுகளுக்கு போகிறது வந்து தொடர்ந்து நிறுத்தலை, தொடர்ந்து அங்கே போய் வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசியல் சார்ந்த சில நடவடிக்கையிலுமே டோரத்தி ஹாட்ஜ்கின் வந்து ஈடுபட்டு தான் வந்திருக்கிறாங்க. அப்போ 1987 இந்த லெனின் அவார்டு, லெனின் மெடலும் வந்து இவங்களுக்கு மிகைல் கார்பச்சோவ், அப்போ ரஷ்யாவுடைய தலைவராக இருந்தவரனால் இவங்களுக்கு வந்து வழங்கப்படுது. இதுக்கப்புறமாவும் இவங்க சீனாவுக்கு மட்டும் அடிக்கடி போயிட்டு வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 7 முறைக்கு மேலே சீனாவுக்கு மட்டுமே போயிருக்கிறாங்க. அது கடைசி 1993 இவங்களுடைய 83 கூட டோரத்தி ஹாட்ஜ்கின் வந்து அங்கே போயிட்டு வந்திருக்கிறாங்க. இறுதியாக 1994 July 29 அன்னைக்கு இவங்களுடைய 84 டோரத்தி ஹாட்ஜ்கின் இறந்து போயிடுறாங்க. அவங்க இறந்து போன பிறகும் கூட இவங்களுடைய கண்டுபிடிப்பு, இவங்க இந்த கெமிஸ்ட்ரி, இந்த வேதியியலுக்கு ஆற்றின பணி, அது மட்டும் இல்லாமல் உயிர் வேதியியலுக்கும் அந்த பயோகெமிஸ்ட்ருக்கும் ஆட்டின பணி அப்படின்றது ஆகச்சிறந்து தான் இன்றைக்கு வரைக்குமே கருதப்படுது. ஸோ இப்பேற்பட்ட வேதியியலாளரான டோரத்தி ஹாட்ஜ்கின் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.